பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச வீரர் ஆட்சியாளர் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் அன்பர்களே உங்களுடைய அந்த முன்னோர்கள் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களே வந்து செத்து போயிடாங்க நினைச்சு என்ன செய்யறது நினைக்கிற உயிரோடு அதில் பெரிய அந்த ரொம்ப விவரமான பகுத்தறிவாதிகள்லாம் பேசுவாங்க பகுத்து அறிந்து பேசுவது என்று சொல்லிட்டு பகுத்து இருக்கும்போதே ஒரு சொல்லிட்டு காப்பி நீ கொடுக்கல அது கொடுக்கல இது கொடுக்கல செத்து போன நீ என்ன பெருசாக இது பண்ணி நீ என்ன போகுது அதாவது ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ஜீவாத்மா இருக்கும் பொழுது பரமாத்மா அவங்கள கவனிச்சுக்கிட்டார் அப்படி நம்மளை இப்போ நீங்களாக இப்போ நீங்கள் சுவாசிக்கிறது வந்து இப்போ நீங்கள் சோறு கொடுங்க சோறு கொடுக்காமல் இருங்க இல்லை நீங்களே சாப்பிடுங்க சாப்பிடாம இருங்க நீங்கள் சுவாசிக்கிற காற்று உங்களுடைய மூச்சு காற்று வந்து நீங்கள் எழுத்து வர்றீங்களா அதுவும் நடக்குதா சிந்திச்சு பாருங்க உட்காந்து நான் சொல்றத உங்களுடைய சுவாசம் அதுவாகத்தான் நடைபெறுகிறது நீங்கள் இழுத்து விடலை நீங்கள் இழுத்து உங்கள் கண்ட்ரோலாக இருந்து நீங்கள் இழுத்து விடலாம் அது போகும்போது விடுவீங்களா நீங்கள் யாராலும் விடுவீங்க யாருமே செத்துருக்க மாட்டீங்க சுவாசம் என்பது இறைவனுடைய அருளால் அதுவாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது அது எப்பொழுது வேண்டுமானாலும் நின்று போகும் உங்களை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அதை பற்றிய சிந்தனை உங்களுக்கு இருந்தால் ரொம்ப கவனமாக இருப்பீங்க ரொம்ப சரியாக இருப்பீங்க ரொம்ப கண்ணியமாக இருப்பீங்க அதை பற்றிய விழிப்புணர்வோ சிந்தனையோ உங்களுக்குள்ள வர்றது மூச்சு காற்று என்பது இறைவனின் அருளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது காற்றை இழுத்து விட்டு இல்லையா இது நீங்கள் செய்யலை அது அதுவாக போய் வந்துகிட்டு இருக்கு அதனால தான் நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் ஏன் அந்த மூச்சு காற்று மூச்சு காற்று பேசுன்னா இறந்து போனாலும் அப்படித்தான் அப்ப பரமாத்மா வந்து இந்த ஜீவாத்மா இருக்கிறதுக்காக அவர் உள்ள போய் வெளியே வந்துக்கிட்டே இருந்தார் அவர் காற்றை அனுப்பிட்டே இருந்தார் ஆக்சிஜனை அது கரியம்பில் உள்ள உள்ள போனால் தான் குப்பை குப்பை நிறைய வச்சுருக்கேன் அது மீண்டும் அவர் ஆக்சிஜனை உயிரை உயிர் அந்த அந்த உயிருக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருந்த இருக்கார் அவர் நம்ம ஆட்கள் தான் இங்கே கண்டதாக போட்டு வச்சிருக்காருல்ல அது மீண்டும் அந்த காட்டுவோட வெளியே ரொம்ப குப்பை கூலம்லாம் அழிச்சிட்டு வெளியே வரும் அதான் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் வெளியே வந்துகிட்டே இருக்கும் ஆக இது நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம சாகர வரைக்கும் இப்படிப்பட்ட நிகழ்வு வந்து ஒரு நாள் முடிஞ்சிருது அப்போ செத்து போச்சு சத்து உயிர் சத்து போய்விட்டது ஆகவே செத்து போயிடுச்சு நம்ம அருவி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுக்கப்புறம் பரமாத்மா என்ன பரமா அந்த அந்த உயிராற்றல் பரமாத்மாக்கு இருக்க அந்த உடம்புல இருக்க வரைக்கும் அவர் பார்த்துட்டாரு இப்போ அந்த உயிராற்றல் உணர்வுகளோடு போயிடுது இப்போ என்னவா இருக்குன்ட்டா பரமாத்மாவுடைய நேரடி பார்வையில் பால்வெளியிலோ அல்லது ஏதாவது ஒரு வெளியிலையோ இருக்குது வச்சுக்கோம் இருள்வெளியிலையோ பால்வெளியிலோ எங்கே இருக்குது அவங்க அவங்க செஞ்ச புண்ணியப்படி அப்போ அந்த ஆத்மாவுக்கு ஏன் உங்களை செய்ய சொல்கிறாங்க அந்த ஆத்மா உடல் எடுத்திருக்கும் பொழுது செத்து போனவங்க அப்பாவோ அம்மாவோ வச்சுக்கோங்க பேச்சுக்கு அந்த ஆத்மா உடல் எடுத்திருக்கும் பொழுது அந்த ஆத்மாவுடைய அந்த சுக பரிணாமம் அதாவது தங்களுடைய உறவு காலங்களில் உறவு காலங்கள் பண்ணும் பொழுது அவங்க உடம்புல இருந்து உதிரத்திலிருந்து உருகி வந்த விந்தணு மூலமாகத்தான் உங்களுடைய பிறப்பு வந்தது ஆக அந்த பதிவுகள்லாம் அவங்களுடைய பதிவுகள்லாம் உங்களுடைய ஜின்ல இருக்கும் அதை எந்த விதமான மாற்றம் ஏன்னா அறிவியல் இன்னைக்கு தான் சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு தான் தெரியும் அப்ப இப்படிப்பட்ட அங்கேருந்து நாம் கர்மாவை இருந்து வாங்கிட்டு வந்த கர்மாவை தூக்கிட்டு இருக்க இந்த உடம்பு உங்கள் தாயுடைய சுழநித நீரும் தந்தையினுடைய வந்து விந்தனமும் இது ரெண்டும் சேர்ந்து உருவான அந்த உடம்பை தான் நம்ம இருக்கோம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் மறக்கலாம் நீங்கள் திட்டலாம் ஆக அவர்கள் இருவருடைய கூட்டு தான் கூட்டு கலவி தான் நீங்கள் உயிர் வரைக்கும் இந்த உடம்புல இந்த இந்த பிரபஞ்சத்தில் எல்லா கர்மாவையும் சுமந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஆக அப்போ அந் எங்கே யாருக்கு மூலவர் யார் உங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு நீங்கள் முறையான விஷயங்கள் செய்தால் அதுக்கு தான் சொல்கிறது திதி கொடுக்கணும் அப்போ அவங்க உற்சாகம் அந்த ஆன்மா உற்சாக உற்சாகம் மூட்டினால்தான் அங்கே உற்சாகப்பட்டால்தான் உங்களுக்கு உபத்திரவம் குறையும் இதுக்காகத்தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சுன்னாங்க பித்தகர்மா நீக்கு பித்திருசாவம் போக்கு அந்த யாருமே பாருங்கள் ஒரு ஒரு அதிகாரி கூட டென்ஷனாக இருந்தாருன்னா அது கீழே வேலை செய்ய நம்ம ஒழுங்காக வேலை செய்ய முடியாது அப்போ ரெண்டு பேரும் ராசியானா மட்டும்தான் அந்த இடத்துல வேலை சுமூகமாக போவோம் இல்லாட்டி அவர் ஒரு மாதிரியாக பார்க்க நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் ஒரு மாதிரியாகவே பார்த்துட்டு இருப்பார் ஆக இதே நிலை நம்முடைய முன்னோர்களுக்கு நமக்கும் உருவாகிவிடக்கூடாது நம்ம ஈன்ற அந்த தாயினுடைய மனது அதனால தான் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சொல்லி தமிழ் சொல்லுது அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால்தான் தந்தை சொல் மிக்க சொல்லுது அப்பேற்பட்ட அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு வேற சொல்கிறாங்க அப்போ தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் இப்போ ஈன்ற முன்னோர்களும் செலுத்தான் இவங்களுக்குலாம் நீங்கள் திதி கொடுப்பது ஒன்று தானேயா நீங்கள் வாழ்றதுக்கான அர்த்தமே அதான் என் முதல்ல அதை புரிஞ்சுங்க நீங்கள் வாழ்க்கை கோடி என்ன சம்பாரிச்சானு செலுத்தான் முன்னோர்களை எழுத்து திணீனா என்ன அது சமையா சடங்கு போய் இப்படிலாம் பண்ணி சென் சௌரியத்துக்கு உன்னுடைய இஷ்டப்படி நீ பண்ண நானே ஒன்றும் இல்லை உன் வீட்டுக்கு ஒரு ஒரு ஐம்பது பேர்த்த கொடுவோம் தகுதி ஏற்ப கூப்பிட்டு ஒரு ஐம்பது பேர் சாப்பாடு போடு அவங்க போட்டோ வச்சு இப்ப ஒன்றும் இல்லை உன் கட்சி தலைவனுக்கு எப்படி கொண்டாடுற சம்பந்தமே இல்ல யாரோ ஒருத்தான் அவர் படத்தை வச்சுக்கிற இவர்தான் என்னுடைய தானை தலைவன் தலை என்னென்னமோ சொல்லி கும்பிட்டு இருக்கல இதை ஈன்ற தாய் தந்தைக்கு இந்த உடம்பு கொடுத்தவர்களுக்கு இந்த உண்டி கொடுத்தவர்களுக்கு ஆனா நீ அதை செய்யக்கூடாதா அதுவும் வருஷத்துல ஒரு நாள் பண்ண மாட்டியா இதை பண்ணாவுடைய விளைவு தான் நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை சித்தர்கள் உணர்த்துகிறார்கள் ஆகவே செத்தவர்களுக்கு சித்தர்கள் சொல்கின்ற விஷயம் என்னன்னா திதிகுடு அப்படி சொன்னாங்க திதிகுடு என்பது தலைவனுக்கு எப்படி கொண்டாடி நான் என் பாசையில் ஓம்பாசையில் சொன்னா தலைவனை கொண்டாடும்படி உன்னை ஈன்றவர்களை கொண்டாடு அங்கே போட்டா வச்சுக்கா இன்னைக்கு ஒரு ஐம்பது கொண்டாந்து விழா எடுத்து எங்க அப்பா எங்கள் அம்மா என்னை ஈன்றர்கள்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விழுந்து வழங்கி எல்லாத்துக்கும் இனிப்பு வழங்க தர்பாரா செய்யா இப்படி செஞ்சுன்னா பெரிய மாறுதல் இருக்கும் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் இருக்கும் அது மட்டும் இல்ல சித்தர்கள் சொன்னபடி நீங்க வந்து நான் எதையும் சொல்லியிருக்கேன் ராகு கேதுகளை வழிபடுறவனுக்கு அன்றைய நாளில் ராகு கேது கோயிலுக்கு போய் அப்பா அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணலாம் இறந்து போன திதியில சொல்றேன் இது ஒரு முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ராகு காலத்துல பண்றது ஒரு வகை இறந்து போன திதி உடுக்கும் போது இறந்து போன திதியில் திதி அன்று ராகு கேதுகளுக்கு சென்று இறந்து போனவங்களை பேரை சொல்லி உளுந்து விளக்கு உளுந்து விளக்கேத்தி உளுந்து கொள்ள போட்டு விளக்கேத்தி வச்சுட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய மோ அவங்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் உங்களுக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆகவே அன்பர்களே இவ்வாறு சித்தர்கள் சொன்ன இந்த சூட்சமத்தை நீங்களும் பயன்படுத்தி வாழ்க்கையில் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் அடைய உங்களை வேண்டுகிறேன் அற்புதம் ஆனந்தம்